அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நத்திஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சுவையான வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்குங்க, வாழைக்காய் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன், கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போது 2 வாழைக்காவை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப கொலையாமல் கிறிஸ்பியாக வரணும்னா இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து நம்ம வாழைக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது வாழைக்காய் வந்து உடையும் உடையாது, கொலையவும் கொலையாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எனக்கு கரம் மசாலா போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா பிரட்டி நல்லா ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் போட்டாவே போதும். பாருங்க, நல்லா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்ததுனால நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நான் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்க உடையாமல் எப்படி கிறிஸ்பியாக வருதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இது நான்ஸ்டிக்கில் மட்டும் இல்லை, நார்மலுக்கு வந்து கடாயில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு உடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடான சாதத்துக்கு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லாவே இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்டை கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நம்ம நத்திஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.